இது போல் கருங்காலி குச்சி, இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. கோவிலில் கலசத்துக்குள்ளே அதை வைப்பாங்க. இன்றைக்கி அந்த கருங்காலி மாலை, கருங்காலி குச்சி, கருங்காலி பொருட்களால் செய்த பொருட்கள் அப்படின்னு சொல்லி விற்பனை பண்ணுறோம், அதை வாங்கிக்கங்களேன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அதை ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு, இதை எங்கள் வீட்டில் நாங்கள் வாங்கி வச்சுக்கலாமா, நிறையா காசு பணம் வரும்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. பொதுவாங்க அந்த காலத்தில் அரிசி பானைக்குள்ளே காசு வச்சுப்பாங்க, அஞ்சனை பெட்டிக்குள்ளே வச்சுப்பாங்க, பெண்கள் சமையறையில் அதை சேர்த்து வச்சுருப்பாங்க. இது ஒரு பழக்கமாக எப்படி வந்தது அப்படிங்கிறப்ப அவங்களுடைய பயன்பாடு அங்கே தான் இருந்தது, அதுலேருந்து ஆரம்பிச்சிது. ரெண்டாவது, இந்த தெலுங்கு தேசத்துக்காரவங்க இந்த மாதிரிலாம் செய்வாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டது உண்டு. நம்ம தமிழ்நாட்டில் பலதரப்பட்ட நபர்கள், மொழி இது சம்மந்தப்பட்ட ஆளுங்க இங்கே உள்ள வணிபத்துக்காக வந்தப்போ அவங்களுடைய பழக்க வழக்கம், அந்த பெண்கள் சொல்லி கொடுத்ததெல்லாம் இங்கே கேட்டு நம்மளும் கொஞ்சம் மாறணும், நம்ம கூட அது கொஞ்சம் கலந்துச்சுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா லவங்கப்பட்டையை பர்ஸில் வச்சுக்கிறது, மல்லிகைப்பூவை விரோலில் வச்சுக்கிறது, தேக்கு மர கட்டையில் பொருட்கள்லாம் தேக்கி வைக்கிறது, இது மாதிரி நிறையா விஷயங்களை முன்னோர்கள் ஒவ்வொரு வகையில் ஒரு ஒருத்தர் சொல்கிறத கேட்டு செய்தாங்க. அது எல்லாமே தங்கியிருந்துச்சா, காலங்காலமாக அவங்க கொடி சொன்னால் இருந்தாங்களா அப்படிங்கிறதான் பொதுவான ஒரு கேள்வி. ஏன்னு கேட்குறப்ப, ஆண்களுடைய கெட்ட பழக்கத்துலேயும் குலதெய்வத்துடைய வாசம் வீட்டை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறமேட்டும் அது வெளியில் போயிடுங்க. இதுக்காக தான் அந்த காலத்தில் அவங்க என்ன சொன்னாங்க, கணவன் மனைவியாக இருக்கவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருங்க, அந்யோன்யமாக இருங்க, வெள்ளி செவ்வாழை சண்டை போடாதுங்கலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த பதிவு கேட்குறப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து எல்லாமே அட்வைஸ் மாதிரியே தெரியும். எதை செய்யக்கூடாதுன்னா சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் நினைப்பீங்க. நான் பேசுகிறது எல்லாமே உங்களுக்கு அப்படி தான் தோணும். இது பல குடும்பங்களை நான் பார்த்துட்டு தான் இந்த காணொலியில் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். அதனால் இந்த தாந்திரிக பொருட்களை வச்சு பணக்காரன் ஆகிறது, மந்திரவாதி ஒருத்தர் சொன்னாருன்னு எந்திரத்தை கொண்டு வந்து வீட்டு வாசலில் மாட்டி வச்சுக்கிறது, வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது, அதை பூஜை செய்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுடைய பண மதிப்பையோ பண உயர்வையோ சமுதாயத்தில் அந்தஸ்தையோ கண்டிப்பாக தராதுங்க.